முட்டை ரொம்ப நல்லது நம்மளுடைய அழகுக்கு, உள்ள சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா ஹை ப்ரோட்டீன் அதில் இருக்கிறது. ஏன்னா ஹேர் நல்லா ஃபைபர் பில்ட் ஆகி நல்லா ஹேர் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் வந்து இது வந்து ஹேர் பேக்காக யூஸ் பண்ணலாம். ஹேர் ஒரு செக்ஷனாக பிரித்து ஹேர் வந்து நல்லாவும் வளரும். ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். அதில் கொஞ்சம் தேன் கலந்து முகத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல டைட்னஸ், 45-50 உள்ளவங்க இதை வந்து வாரத்தில் 2-3 நாள் கூட செய்யலாம். ஜஸ்ட் இந்த இடத்துக்கு மட்டும் போடலாம், இல்லை ஃபுல் ஃபேஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நாயகி டிவி வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அழகு குறிப்புகளில் ரொம்ப முக்கியமானது வந்து நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கும்பொழுது அந்த லைனில் முட்டை. முட்டை ரொம்ப நல்லது நம்மளுடைய அழகுக்கு, உள்ளே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா ஹை ப்ரோட்டீன் அதில் இருக்கிறது. அதனால டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, டெய்லி ஒரு முட்டை சாப்பிடுங்க ரொம்ப நல்லது அப்படின்னு. சில பேர் முட்டை சாப்பிடாதவங்களும் இருப்பாங்க. ஸோ ஆனால் வெளியில் போடுறதுக்கு அது ரொம்ப நல்லது. ஏன்னா ஹேர் நல்லா ஃபைபர் பில்ட் ஆகி நல்லா ஹேர் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் வந்து, அதாவது வெள்ளை மஞ்சள் ரெண்டுத்தையுமே நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில், ஃபியூ ட்ராப்ஸ் ஆலிவ் ஆயில் கலந்துட்டு நல்லெண்ணெய் கூட கலக்கலாம். ஏதாவது ஒரு ஆயிலை நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டிங்கன்னு சொன்னால் அந்த ஸ்மெல்லே இருக்காது. ஸோ முட்டையோட அந்த வாடை இருக்காது. அதனால் எல்லாருமே அதை வந்து நல்ல ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹேர் பேக்காக யூஸ் பண்ணலாம். ஹேர் ஒரு ஒரு செக்ஷனாக பிரித்து இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற முட்டை எண்ணெய் இந்த சால்ட் இருக்குல்ல, இது வந்து சால்ட் வந்து ஒரு சிட்டிகை தான். ஸோ அதை போட்டுட்டு அப்ளை பண்ணும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ஐயோ இது ஒரு ஸ்மெல்லோடு இருக்கணுமே அப்படின்னு இருக்க வேண்டாம். ஸோ இது கொஞ்சம் நேரம் ஒரு 10-15 நிமிஷம் வெயிட் பண்ணி வாஷ் பண்ணிங்கன்னா ஹேர் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். ஹேர் வந்து நல்லாவும் வளரும். ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அது மாதிரி அது வந்து ஃபேஸ்க்கும் ரொம்ப நல்லது. முட்டையுடைய வெள்ளை கரு ரொம்ப நல்லது. ஸோ ஃபேஸ்க்கு வந்து மஞ்சள் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அந்த ஸ்மெல். பட் ஒயிட்டை மட்டும் எடுத்து அதில் கொஞ்சம் தேன் கலந்து முகத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல டைட்னஸ். ஸோ மெயினாக இந்த நெக் ஏரியாவில் கொஞ்சம் 35-40+ உள்ளவங்க இந்த நெக்குக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். 45-50 உள்ளவங்க இதை வந்து வாரத்தில் 2-3 நாள் கூட செய்யலாம். ஜஸ்ட் இந்த இடத்துக்கு மட்டும் போடலாம், இல்லை ஃபுல் ஃபேஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நல்லா டைட்டாகிடும். இன்ஃபேக்ட் வாயை ஓப்பன் பண்ண வராது, அந்த அளவுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ எக் ஒயிட் வந்து நிறைய காஸ்மெட்டிக்ஸ்லேயே அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எக் ஒயிட்டோடைய அதை பவுடர் எடுத்து நிறைய அதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி நீங்களே செய்யலாம். வீட்டில் இந்த எக் ஒயிட் எடுத்து நல்லா பீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேன் கலந்துக்கோங்க, அப்ளை பண்ணிவிட்டு 15-20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா குளிர்ந்த நீரில் வாஷ் பண்ணிவிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டிப்ஸ் பார்க்குறதுக்கு நாயகி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் தொடர்ந்து நீங்கள் சுவாரஸ்யமான பல வீடியோக்களை பார்த்து எங்களது நாயகி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.